இந்த கேள்வி உங்களுக்கு பைத்தியகாரத்தனமாக கூட தெரியலாம், ஒருவேளை லாஜிக் இல்லாத மாதிரியும் தெரியலாம். ஆனால் ஒரு சில அதிபுத்திசாலிங்க இதை பற்றி இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த கேள்வி உங்களில் எத்தனை பேத்துக்கு வந்திருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்கள் கமெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பீயிங் அன்கட். நான் உங்கள் வாங்க இன்றைக்கான கேள்விக்குள்ளே போகலாம். ஆர் பி லிவ் இன் வீடியோ கேம்? ஒருவேளை நம்ம ஒரு கேமில் சிமுலேட் பண்ண ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டுருக்கோமா? இது நிறைய பேருக்கு வித்தியாசமாக தெரியலாம், இருந்தாலும் கூட இதுவும் ஒரு சாத்தியம்தான். ஆக்ஸ்போர்ட் ஃபிலாசபர் ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டட் கேம் ரெடி பண்ணுறதுக்கு மூணு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு லிவிங் சிமுலேட்டட் கேம் உருவாக்குற டெக்னாலஜி வளர்க்குறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனித உயிர்களும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, ஒருவேளை ஏதோ ஒரு நாகரிகம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை உருவாக்குனாலும் அந்த கேம் சிமுலேட்டடாக இருக்குமானு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இன்றைக்கி இருக்கிற லெவலில் சாத்தியமற்றது அப்படின்னு தான் நிரூபிச்சிருக்காங்க. ஒருவேளை வருங்காலத்தில் அப்படி நடக்கலாமா என்னவோ. மூணாவது, ஒருவேளை மார்வலில் வர வக்காண்டா மாதிரி ஏதோ ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு அதில் உருவான உலகத்தில் நாம் இருக்கிறோமோ என்னவோ. இப்போ நான் சொன்ன மூணில் ஏதோ ஒன்று உண்மையாக கூட இருக்கலாம். உங்களில் எத்தனை பேர் டோரேமான் பார்ப்பீங்கன்னு தெரியல. அந்த கார்ட்டூன் சீரீஸில் ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் டோரேமான் ஒரு புது சோலார் சிஸ்டமே உருவாக்கும். அது போல் யாராவது உருவாக்குன சோலார் சிஸ்டத்தை தான் நம்ம இருக்கிறோமோ. உங்களில் எத்தனை பேர் யாரா இவங்க இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், நம்மளாவது வீடியோ கேமில் இருக்கிறதாவது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு சிலர் கண்டிப்பாக யோசிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே ஹை. நம்ம டெட்பூல் மாதிரியான கேரக்டர்ஸ் ஃபோர்த் வால் பிரேக்கிங் பார்த்துருப்பீங்க, அதே போல தான் நம்மளும் கடவுள்கிட்ட ஃபோர்த் வால் பிரேக் பண்ணுறோம். ஃபோர்த் வால் பிரேக்கிங் ஃபோர்த் வால் பிரேக்கிங்னு சொல்லிகிட்டே இருக்கனே, அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறீங்களா? ஃபோர்த் வால் பிரேக்கிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விளக்கத்தில் சொல்கிறேன். என்னடா இவன் எல்லா வீடியோக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறானே அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் ஸ்டடீஸும் இன்க்ளூட் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்போம். இது ஸ்டடீஸ் ஓரியன்டலாக வராது, பட் இது ஒரு ஜென்ரல் டாபிக். இப்போ நீங்கள் டெட்பூல் மாதிரியான மூவிஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அடிக்கடி படத்தில் இருந்துக்கிட்டு ஆடியன்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். இதைத்தான் நம்ம ஃபோர்த் வால் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம டாபிக் விட்டு ரொம்ப வெளியே போயிட்டோம், மறுபடியும் டாபிக் உள்ளே வருவோம். நம்ம எலான் மஸ்க் கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, மேபி வி ஆர் த மோஸ்ட் லைக்லி இன் அ சிமுலேஷன். இந்த கேள்விக்கு ஆன்சர் எதிர்பார்த்தா எதுவுமே கிடைக்காது, அதுக்கெல்லாம் பல வருஷம் ஆனாலும் ஆகலாம், ஒருவேளை கிடைக்காம கூட போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. என்னடா இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வந்து என்னால் கண்டென்ட் சரியாக எழுத முடியல. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.